ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே அப்டேட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டல்ஸ்லாம் வந்துட்டு ஃபார்ம் ஆகுதுல, உருவாகுதில், டிஸார்டர் ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு, அதாவது கண்ணாப்பினா அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும், அது வந்து நீட்டான ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு இந்த மாலிகுல்ஸ்லாம் அரேஞ்ச் ஆகிறது கிறிஸ்டல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நீட்டான ஸ்ட்ரக்சர் வந்து அரேஞ்ச் ஆகிறது வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து 25 frames per second வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. எந்த கிறிஸ்டலுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, உப்பு. நம்ம நார்மலாக வந்துட்டு சாப்பாடுக்கு வந்துட்டு உப்பு ஆட் பண்ணியிருக்கோம்ல, சோடியம் குளோரைட். ஸோ அந்த கிறிஸ்டலுக்கு வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் வந்துட்டு இந்த கிறிஸ்டல் சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து சிம்பிளானது. இப்போ வந்துட்டு சோடியம் குளோரைட் மாலிகுல்ஸ்லாம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணோம்னா நம்மளோட உப்போட கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் இல்லை, அது மட்டும்தான் வந்து ஃபார்ம் ஆகும். அதே வந்துட்டு இப்போ கார்பன் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து கிராஃபைட்டாகவும் மாறலாம், இல்லைனா வந்து டைமண்டாகவும் மாறலாம். அதெல்லாம் வந்து பாலிமார்ஃபிசம் கரெக்டில் வந்தோம். ஸோ இவங்க வந்துட்டு சிம்பிளான வந்து சோடியம் குளோரைடுக்கு வந்துட்டு பார்த்துருக்காங்க. ஸோ அது வந்து தியரியோட வந்துட்டு எப்படி வந்துட்டு இந்த நியூக்ளியேஷன் ஸ்டெப்லாம் வந்துட்டு ஆரம்பிக்கு நம்ம தியரிட்டிக்கலாக வந்து படிச்சிருக்கோம்ல, ஸோ அதோட வந்துட்டு மேட்ச் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இது வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா, எப்படி வந்துட்டு உருவாது அதெல்லாம் தெரிஞ்சுட்டோம்னா, இன்னும் வந்துட்டு இந்த ட்ரக்ஸு, இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மெடிசன் ஃபீல்டு ரிலேட்டடாக வந்துட்டு நிறையா வந்துட்டு இது பண்ண முடியும், நல்லா வந்து எஃபிஷியண்ட்டாக வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியும் கிறிஸ்டல்ஸ்லாம் சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் வந்துட்டு இந்த பாரம்பரிய மெடிசன் மட்டும் இல்லை, இந்த எலக்ட்ரானிக்ஸில் கூட நம்ம கிறிஸ்டல்ஸ்லாம் வந்துட்டு நிறைய இது யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கும் வந்துட்டு யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்துட்டு என்ன இதில் யூஸ் ஆகும் போதுன்னு. ஸோ ரெண்டாவது வந்துட்டு என்ன அப்டேட்டுன்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்துட்டு உலகத்துலேயே வந்து இருக்கிறதுலேயே மிகப்பெரிய உயிரினம் எதுன்னு கேட்டோம்னு வச்சுக்கோ, நம்ம வந்து ப்ளூ வேல் வந்து சொல்லுவோம், ஒரு திமிங்கலோட வகையாக. ஸோ அதோட நீளம் எவ்வளோ இருக்கும் பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட வந்து 33.6 meters, நல்லா பெருசாக இருக்க வந்துட்டு அவ்வளோ பெருசு இருக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு உயிரினம் இருக்குது, அதுவும் வந்து தரையில் தான் வந்து இருந்திருக்குது. ஸோ இருந்திருக்குது அப்படின்னா இது என்ன பார்த்தோம்னா, டைனோசர் தான். ஸோ டைனோசர்லேயே வந்துட்டு டைட்டனோசர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீசிஸ், டைனோசரில் வந்து நிறையா இருக்குல்ல, இப்போ லிசார்ட்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, டைனோசர் மாதிரி இருக்கிற சின்ன இது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இந்த டைட்டனோசர்னு சொல்லிட்டு ஒரு வந்து இருந்திருக்கு. ஸோ அதுதான் வந்துட்டு இருக்கிறதுல மிகப்பெரியதாக வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ இது வந்து 2012 வந்துட்டு அர்ஜென்டினாவில் வந்துட்டு ஒரு டைட்டனோசர் இது வந்து எடுத்திருக்காங்க, அதாவது இந்த ஃபொசைல் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதோட நீளம் அதெல்லாம் வந்துட்டு இப்போ வந்துட்டு வெரிஃபை பண்ணி பார்க்கப்போ கிட்டத்தட்ட வந்து 36.5 meters இருக்குது. ஸோ அவ்வளோ நீளமாக வந்து இருந்திருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு இருக்கிறதுலே வந்துட்டு மிகப்பெரிய உயிரினமாக வந்துட்டு நம்மளோட இடத்துல தரையில் வந்து இருந்திருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுவும் இல்லாமலாம் வந்துட்டு இந்த பட்டகோனியாலேயும் வந்துட்டு முன்னாடிலாம் ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து டைட்டனோசர் ஒரு ஸ்பீசிஸில் தான் வந்துட்டு அந்த பிரான்ச்சில் தான் வந்து இருக்க மாட்டேங்குது. பட் அதில் வந்துட்டு இன்னும் வந்துட்டு ஃபுல்லாக எல்லா பார்ட்ஸ் கிடைக்காதனால வந்துட்டு அது வந்துட்டு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு எது பெருசாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2011 வந்துட்டு ஃபைன் பண்ணால் அந்த டைட்டனோசஸ் ஸ்பீசிஸ் தான் வந்துட்டு இருக்கிறதுலே மிகப்பெரிய உயிரினமாக இருந்திருக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் வந்துட்டு அது வந்துட்டு ஒரு ஹெர்பிவோரஸாக வந்து இருந்திருக்கு, அது வந்து செடிகள் இந்த இது தான் வந்துட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்திருக்குது. தென் இது வந்துட்டு எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இந்த டைட்டனஸ் இருக்குல்ல, ஸோ வந்துட்டு உலகத்தில் வந்து எல்லா காண்டினென்ட்லேயும் வந்துட்டு இருந்திருக்கு. காண்டினென்ட்னா முன்னாடிலாம் வந்துட்டு ஒரே இடத்துல கூட இருந்திருக்கலாம், பட் வந்துட்டு எங்கே இல்லைன்னு பார்த்துக்கோன்னா, இப்போ இருக்கிற அண்டார்டிகா தவிர வந்து எல்லா இடத்துலையும், அண்டார்டிகா தவிர வந்துட்டு மற்ற எல்லா இடத்துலையும் வந்து இதோட ஃபொசைலாம் வந்து கிடச்சிருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப வந்து பழமையான வந்துட்டு ஒரு டைனோசர் வந்துட்டு எடுத்திருக்காங்க, அது கிட்டத்தட்ட வந்துட்டு 98 million years முன்னாடி. ஸோ அது கூட வந்துட்டு பெருசாக இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு அதில் வந்துட்டு இன்னும் வந்துட்டு அந்த லெக், கால் பகுதியோட போன்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்னும் கிடைக்காமல இருக்குது. ஸோ ஒருவேளை அது கிடச்சுன்னா இதோட வந்து அது பெருசாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், 36.5 meters வந்து இருந்திருக்குது, அவ்வளோ பெரிய உயிரினம் வந்துட்டு இருந்திருக்கு, பட் வந்துட்டு இந்த நேச்சர்னால் வந்துட்டு அதை அழிஞ்சிருச்சு. ஸோ வந்துட்டு பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம், வேறு ஏதாச்சும் வந்துட்டு அனிமல்ஸ் வந்துட்டு ஃபொசைலாக வந்து கிடச்சா இன்னும் வந்து தெரியும் எப்படி வந்துட்டு முன்னாலாம் வந்துட்டு இருந்திருக்காங்க, முன்னாலாம் வந்து எப்படிலாம் அனிமல்ஸ்லாம் வந்துருக்கு இதற்கு வந்துருக்கு. ஸோ நம்ம வந்து அதிலிருந்தால் வந்துட்டு நம்மளும் வந்துட்டு பரிணாம வளர்ச்சியில் தான் வந்துட்டு அப்படியே வந்துட்டு வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு இப்படி இருக்கிறோம். ஸோ ஃபைனலாக வந்துட்டு என்ன அப்டேட்னு பார்த்தோம்னா, நம்ம நேச்சரில் வந்துட்டு நிறைய டெக்னிக்ஸு இல்லைனா வந்துட்டு நிறைய டெக்னாலஜியை வந்துட்டு டெவலப் பண்ணியிருக்கோம், அது வந்து பயோ இன்ஸ்பயர்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ரீசெண்டாக கூட வந்துட்டு ரீசெண்டாக இல்லை முன்னாடியே வந்துட்டு இப்போ மரங்கொத்தி பறவையிலேருந்து எப்படி வந்துட்டு இந்த பிளாக் பாக்ஸ் டெக்னாலஜி வந்து உருவானாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த தட்டாம்பூச்சியிலேருந்து வந்துட்டு ரோபோட்டை வந்துட்டு உருவாக்கலாம், நல்லா வந்து எஃபிஷியண்ட்டாக, நல்லா வந்து டான்ஸ் ஆகிற மாதிரி, நல்லா வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற மாதிரி வந்து ரோபோட்டை வந்து உருவாக்கலாம்னு. ஸோ எப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு எல்லாத்தையும் தெரியும், இந்த தட்டாம்பூச்சி அது மட்டும் இல்லை, இல்லை வந்து வெட்டுக்கிளி எதாவது வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதோடய வாயிலிருந்து இப்போ வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ப்ரே ஏதாச்சும் வந்துட்டு சாப்பிட்ணுன்னு பார்த்தோம்னா, அது வந்து சடனாக வந்துட்டு அந்த நாக்கு மாதிரி வந்துட்டு வெளியில் வந்துட்டு அப்படியே வந்துட்டு அந்த லிக்விடோடு வந்து கேப்சர் பண்ணி சாப்பிட்ருவோம். ஸோ அது வந்து இத்தனை வந்து என்ன நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஹைட்ராலிக் ப்ரெஷர் மாதிரி தான் வந்துட்டு ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. எப்படி வந்துட்டு இப்போ ஹைட்ராலிக் ப்ரெஷர் யூஸ் பண்ணி நம்ம வந்து லிஃப்ட் பண்ணுறோம்ல, அந்த
ட்ரக்கில் இருக்கிறதுலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தாங்க. பட் வந்துட்டு உண்மையிலே வந்து அப்படி இல்லையாமா. ஸோ அது எப்படி இருந்திருக்கு பார்த்தோம்னா, கட்டாப்பல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. நம்ம வந்துட்டு சின்ன குழந்தையெல்லாம் வந்துட்டு இந்த கல் வச்சுட்டு அப்படி வந்து இழுத்துட்டு விடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ரெண்டு கட்டாப்பல் சிஸ்டம் வந்துட்டு அதோட வாயில் இருக்கிற மாதிரியும், ஸோ அதை வந்துட்டு ரெண்டே வந்துட்டு இண்டிபெண்ட்டாக வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒவ்வொன்றா வந்துட்டு உள்ளுற மாதிரி, ஸோ அந்த சிஸ்டமில் வந்துட்டு ஒர்க் ஆகுதுன்னு வந்துட்டு ஃபைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த சிஸ்டம் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு இந்த வெட்டி கிளிக்கு இருக்கும், அதுக்கப்புறம் வந்து தட்டாம்பூச்சி, அதுக்கப்புறம் ஷ்ரிம்ப், இந்த மாதிரி நிறைய உயிரினம் இருக்குது. இந்த டெக்னாலஜியை வந்துட்டு நம்ம வந்து ரோபோட்டுக்கு வந்து யூஸ் பண்ணோம்னா நல்லா வந்துட்டு ரோபோட்டை வந்து ஃபாஸ்ட்டாக வந்துட்டு மூவ் ஆகிற மாதிரி, ஃபாஸ்ட்டாக வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி, அந்த மாதிரி வந்துட்டு கொண்டு வரலாம் சொன்னாங்க. நார்மலாக வந்து நம்ம மூவியில் தான் வந்துட்டு பார்த்துருப்போம் ரோபோட்ஸ்லாம் ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக ஓடுற மாதிரி, பட் வந்து ரியல் லைஃப்பில் வந்துட்டு அவ்வளோ ஸ்பீடாக வந்து இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நம்ம ஹியூமன் பீங்ஸ் மாதிரி ஓடுமா பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஸோ இந்த டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணணும்னா நல்லா வந்து எஃபிஷியண்டாக வந்துட்டு ரோபோட்ஸ்லாம் வந்துட்டு டெவலப் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து வேறு டெக்னாலஜியில் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் சொன்னாங்க. ஸோ ஃப்யூச்சரில் வந்துட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் வந்து எத்தனை இது வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மளோட நேச்சர்கிட்ட வந்துட்டு லேர்ன் பண்ணிக்க போகிறோன்னு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு மூணு அப்டேட் பார்த்துருக்கோம், உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கோம். நீங்கள் எதாவது சொல்லணும்னு வச்சு, நான் எதாவது சொல்லணும்னு தப்பாக சொல்லியிருந்தா எதாவது வந்து கீழே வந்து கமெண்டில் சொல்லலாம். ஸோ இதோட ரெஃபரன்ஸ் எல்லாமே வந்துட்டு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸோடு வந்து பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் அப்போ உங்களை வாங்கிட்டு வந்து பை பை.